Hi friends, so இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே டூவில் இருக்கும். ஸோ டே டூ பொறுத்த வரைக்கும் டென்த் சோஷியல் சயின்ஸ் வால்யூம் டூ தான். ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் ரெண்டாவது வால்யூம் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் அண்ட் செவன்த் லெசன் முடித்தோம். ஸோ சிக்ஸ்த்தும் செவன்த்தும் நேற்று முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எயித்தும் நைன்த்தும் வந்து படிக்கலாம். இதில் எயித்து லெசனும் சரி நைன்த் லெசனும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் எயித்து லெசன் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ எயித்து லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட என்ட்ரியை வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரி தானே, நம்ம எப்பயுமே வந்து ப்ரிலிம்ஸ்னால் ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ வர க்வெஸ்சன் பேப்பர்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, நிறைய வாக்கியங்களாக கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஒன் வேர்ட் மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை மாற்றிக்கோங்க. ஸ்டோரியை வந்து படிங்க, என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. எயித் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அண்ட் நைன்த்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இன் தமிழ்நாடு, ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து கொட்டி கிடக்கும் இந்த லெசனில். நிறைய விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள். சின்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ்நாடோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் அது. எல்லா டேட்டாஸையும் வந்து எழுதிக்கோங்க. அண்ட் ஸ்டோரி மாதிரி அங்கங்கே இருக்கும், அதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எயித் அண்ட் நைன்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா, எயித்தும் நைன்த் லெசனும் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சிக்ஸ்த்தும் செவன்த்தும் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ஏன்னா நேற்று தான் படிச்சிருப்பீங்க, ஸோ மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பை திஸ் நம்ம வந்து ஒரு ஃபோர் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயிலில் அனுப்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி படிங்க, சீக்கிரம் போஸ்டிங் வாங்கிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிடும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.